ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குரோம்பேட் போகிற வழியில் அஸ்தினாபுரம் நியர் பை ஹெச்டிஎஃப்சி ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை இருக்குது. என்ஹெச் மண் பாண்டங்கள் அப்படின்றது தான் இந்த ஷாப்போட பேர். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த நியர்பை சரௌண்டிங்கில் இருந்தால் தாராளமாக ஒரு முறை இந்த மண் பாண்டத்துலலாம் சமைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க, வெரைட்டிஸ் ஷேப்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு அடுப்புன்னு எடுத்தாலே இங்கே பாருங்கள், ஃபில்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. தண்ணி ஊற்றி வைக்கிற ஃபில்டரும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெப்ரவரி அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் அதிகமாகிடும். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் நமக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மினியேச்சருக்கு தேவையான ஐட்டம்ஸும் சிலதெல்லாம் இருக்குது. நிறைய மண்பாண்டங்கள் மினியேச்சருக்கு தேவையானதும் இங்கே கிடைக்குது. நீங்கள் மினியேச்சர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு முறை இங்கே போய் பாருங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஜாடியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. கப் முதற்கொண்டு பாருங்கள், கீழே எல்லாமே சைஸ் அண்ட் ஷேப்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சைஸில் இருக்குது, எத்தனை ஷேப்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குன்றதும் உங்களால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதே போல் எல்லாத்துக்குமே வந்து மூடி போட்டு, ஒரு சட்டி எடுத்தால் அதுக்கு ஒரு மூடி, குட்டியாக ஒரு தவளைன்னு எடுத்தால் அதுக்கும் மூடி. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர், குபேரர், லக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அந்த பாத்திர கடையோட பேரே பாருங்கள், அந்த ஹைலைட் அந்த குக்கர் முதற்கொண்டு எல்லாம் வச்சுருக்கோன்றது காட்டுற மாதிரியே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கிடைக்குது. கீ செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மைலி கீ செயின்ஸ், இந்த தொங்க விடுற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இரும்பில் இல்லை அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா மண் இதுலேயே கொடுத்துருக்காங்க, செம்மண்லேயே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சத்தம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைலி அந்த அந்த சின்ன வயசில் விளையாடி இருப்போம் இல்லைங்களா, அந்த கட்டையில் சொப்பலாம் அந்த இதில் வந்து கீ செயின் இருக்குது. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பிளாஸ்டிக் கீ செயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் கீ செயின்ஸ்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சட்டி தாங்க, அந்த குழம்பு வைக்கிற சட்டி அந்த மாதிரி, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேலே மூடியோடவே கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பில் கருப்பு இதில் இருக்கும் இல்லைங்களா சட்டிங்க, அதே மாதிரி இங்கேயும் கிடைக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுலேயும் பாருங்கள் கைப்பிடியோடு ரொம்பவே அழகாக சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குட்டி குட்டி சட்டிங்க, அதுக்குமே மூடி போட்டிருக்கு. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தாங்க. ஹெவியாக இல்லவே இல்லை. அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நல்ல கலெக்ஷன்ஸும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலையுமே கரெக்டாக இருக்குது. இந்த சட்டி ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஷைனிங் கிடைக்குது. அந்த தவாவாகட்டும் கடாய் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்கோடு இருக்குது. எல்லாமே நம்ம நார்மலாக வாங்கிறதுக்கும் இங்கே வாங்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. மேலெலாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை, லக்ஷ்மி சிலை அந்த மாதிரி நிறைய இருக்குது. பாருங்கள் புத்தர் ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து இந்த வாசலில் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கொலுவில் வைக்கிற அந்த சாமிலாம் வந்து நிறையவே இருக்குது. கொலுவில் வைக்கணும்னு கொலு வைக்கிறவங்களாம் தாராளமாக ஒரு முறை இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கொலுவில் வைக்கிற சாமி எல்லா சாமியுமே இங்கே கிடைக்குது. லக்ஷ்மி, குபேரர் அந்த மாதிரி எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லா கடவுளோட இதுவுமே இருக்கு. இங்கே நம்ம கொலுக்கு வந்து ஒரு முறை இங்கே வந்துட்டு போயிட்டாலே போதும், நம்ம வச்சிடலாம். அவ்வளோ பொம்மைகள், அவ்வளோ சாமி சிலைகள் வந்து வச்சுருக்காங்க இங்கே. லக்ஷ்மி, சரஸ்வதி, கிருஷ்ணர், பாருங்க கிருஷ்ணரே வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காமதேனு அந்த மாதிரி நிறையவே இருக்குது. தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மை முதற்கொண்டு இருக்குங்க. ரொம்பவே க்யூட்டாக ஆட்டுது. அது வேறு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த கேரளாஸில் கிடைக்கிற அந்த ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே நல்லாவே இருக்குது. குட்டி குட்டியாக இந்த மணி பாருங்கள் அழகாக இருக்குது. பெல் வந்து இதுலேயே கிடைக்குது. நம்ம மோட்டு போட்டில் கூட இருக்காருங்க. விளக்கு கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையவே இருக்குங்க. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி மாட்டி அந்த மாடை விளக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த விளக்குமே இங்கே நிறையவே கிடைக்குது. வெரைட்டிஸாக இந்த தவளைலாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காக்கா வந்து அந்த நம்ம கதை கேட்டுருப்போம் இல்லைங்களா, அதே இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் வந்து கல் எடுத்து போடுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்துட்டு போனீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே ஒரு முறை வந்துட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யானைங்க தாங்க. யானை அந்த மாதிரி குதிரை இந்த சின்ன வயசுல நம்ம விளையாடி இருப்போம் இல்லை, கோயிலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நிறைய சிலை. அதுவே வந்து ப்ரௌன், பிளாக் அந்த மாதிரி வெரைட்டியாக கலரில் வச்சுருக்காங்க. செம்மண், களிமண் வச்சுருக்காங்க. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க.
நம்ம வாசலில் வைக்கிறது அந்த ஃப்ளவர் வாஷ் மாடல் அந்த மாதிரி நிறைய அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி, நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம குட்டியாக இருக்கும்போது அந்த 80s பார்த்தா இது நிறைய விளையாடியிருப்போம். இந்த மாதிரி கட்டையில் இந்த மாதிரி பொம்மைங்க வச்சு தான் விளையாடியிருப்போம். அதுக்கப்புறம் தான் களிமண், அந்த குட்டி குட்டி சொப்பு அந்த மாதிரி நிறைய வந்தது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜாடி தாங்க. ஜாடிலேயே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த பக்கம்லாம் செராமிக்கும் வச்சுருக்காங்க கொஞ்சம் கலெக்ஷன், ஆனால் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உண்டி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிக்கியும் வந்து உண்டி தான், குட்டியாக வந்து இடிக்கல்லும் வச்சுருக்காங்க. இந்த மினியேச்சருக்கு தேவையான குட்டியான இடிக்கல், இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அந்த 5 விளக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காய்கறி சேல் பண்ணுறவங்கன்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கப்ஸ் அண்ட் சாசர் கூட வச்சுருக்காங்கங்க. இது வந்து நம்ம வாசலில் வைப்போம் இல்லைங்களா, அது இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்குது. அடுப்புமே பார்த்திங்கன்னா இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மினியேச்சர் அடுப்பு, இதெல்லாம் வந்து மினியேச்சருக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். அந்த குட்டியாக குண்டான அந்த மாதிரிலாம் இருக்கிறது மினியேச்சருக்கு தேவையான ஐட்டம்ஸுன்றதை விட காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இங்கே நிறையவே இருக்குதுங்க. நம்ம வந்து காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் மினியேச்சரில் காட்ட முடியாது, குட்டி குட்டியாக தேடுறது ரொம்பவே கஷ்டம். சில இருக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே தாராளமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக அழகாக எடுக்கலாம் பாருங்கள். எல்லா காய்கறியுமே வச்சுருக்காங்க அவங்க. தக்காளி, ஸ்டார் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது இருக்குது. எல்லா காய்கறியும் இருக்குது பாருங்கள் இங்கே, எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. லெமன் இருக்குது. ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. பூண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து வைக்கும்போது ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு சீத்தாப்பழம் இருக்குது. இஞ்சி பாருங்கள் எல்லாமே வந்து அந்த மண்ணில் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாதுங்க, மண் தான் இது ஃபுல்லாகவே. பாகக்காய், வாழைப்பூ, ஸ்ட்ராபெரிஸ், எல்லா பழமும் வச்சுருக்காங்க அவங்க. காய்கறியும் பார்த்திங்கன்னா எல்லாமே. தேங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டியாக அவங்களே பாதியாக ரெண்டு உடச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் சில்லி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் இருக்குது. வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், சின்ன வயசில் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறையாச்சும் இது விளையாடிருப்போங்க. அவ்வளோ அழகாக இங்கே வந்து அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். நார்மல் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி உள்ளே போட்டு சுற்றுறது. ஆக்சுவலாக அந்த மினியேச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூனிக்கானது. அந்த இது பார்த்திங்கன்னா கிணறு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரொம்பவே ரேர் கிடைக்கிறது இங்கே. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிது. இது மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விளக்கு ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அகல் விளக்கு ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எந்தெந்த கலரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா. அந்த 5 விளக்கு எதிரது அந்த மாதிரி சிங்கிள் விளக்கு, அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து அந்த 5 தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த சிங்கிள் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கு வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா விளக்கு தான். கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. பிளேட் நம்ம தனியாக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது அட்டாச்சாக பிளேட்டோடவே வருது ஆக்சுவலாக. இதெல்லாம் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சட்டிங்க தாங்க. பருப்பு சட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. குழம்பு செய்கிறதுக்கு அந்த சட்டி நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த சிலை நான் சொன்ன மாதிரி வாசலில் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது இல்லை நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த டிவி பிஃபோராக வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ.